இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரனோட அன்பான வணக்கம். அந்த காலத்தில் வந்து நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப லக்கியாக இருக்கிறேன். நல்ல நல்ல ப்ரொடியூசர்ஸோட படங்களில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளவோ பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இங்கே இருக்காங்க. சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் சௌத்ரி சார், ரோஜா கம்பைன்ஸ், லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ், இந்த மாதிரி இந்த மூணு நிறுவனங்கள் எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஃபேமிலி போல் ஒரு படம் முடிஞ்சால் இன்னொரு படம் கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒரு மூணு நாள் படங்கள் நான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு குடும்பமாக அவங்க எப்போவுமே இருக்கிறாங்க. ஒரு தைரியத்தில் எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்து இது வரைக்கும் தேவயானி இருக்குதுன்னா சிவசக்தி மூவி மேக்கர்ஸ், இந்த மாதிரி நாலஞ்சு நிறுவனங்கள்னால் தான். அதில் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ், சுவாமிநாதன் சார், முரளிதரன் சார், வேணுகோபால் சார், எச் முரளி சார். முரளிதரன் சார் வந்து எப்போவுமே ஒரு சிரிப்போட, ஒரு பளிச்சுன்னு, ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிற ஒரு மனிதன். அவங்க அவரோட கம்பெனியில் வந்து காதல் கோட்டை முடிஞ்சதுலேருந்து எனக்கு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னவோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்னால் படங்கள் பண்ண முடியல. அந்த கம்பெனியில் டேட்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்துடும், எவ்வளவோ படங்கள் அவங்களோட கம்பெனியில் கேட்டுட்ருப்பாங்க, ஆனால் எனக்கு என்னமோ பண்ண முடியல. கடைசியில் ஒருவன் அந்த படத்தில் தான், எப்படியாவது சாரோட படத்தில் நம்ம நடிக்கணும், ஒரு சின்ன கேரக்டர் தான் அது, ஆனாலும் நான் சரி சார் பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த படத்தில் நான் நடித்தேன். நம்ப முடியல சார் இல்லைன்னு. அவ்வளோ ஒரு எப்போவுமே ஒரு நல்ல நாளுக்கு ஃபோன் பண்ணுவார், தேவயானி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, நல்லா இருப்பேன், நீ எப்போவுமே நல்லா இருப்பேன், அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வாழ்த்து எப்போவுமே அவர்கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை எப்போவுமே நான் பார்ப்பேன், எப்போ பார்த்தாலும் அதே ஒரு பாசிட்டிவ், ஒரு பளிச்சின்னு, ஒரு சிரிப்போட என்னை எப்போவுமே ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு பர்சனாக தான் இருந்தார். வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி அவரோட அந்த செய்தி வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நம்ப முடியல, என்னது ஏதாவது ஒரு சங்கத்திலிருந்து மறுபடியும் ஏதாவது ஒரு, ஏன்னா அவ்வளோ பெரிய எஸ்எம்எஸ் இருந்தது. நான் தமிழ் மெல்ல 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 படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவர் இல்லைன்னு நம்ப முடியல. அதே மாதிரி சுவாமிநாதன் சாரோட டெத்திலும் நான் இல்லை, எங்கே ஊரில் தான் இருந்தோம். அவங்களோட குடும்பத்துக்கு என்னோட குடும்ப சார்பாக கொண்டலன்சஸ். அவர் இதுவரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்காகவும் எங்களுக்காகவும் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் எப்போவுமே ஒரு ஹாப்பியாக ஒரு வாழ்த்துட்டு, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே தேவயானி அப்படி சொல்லுவார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கும், ஒரு ஃபேமிலி போல் எப்போவுமே பின்னாடி இருந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு நான் சாரை எப்போவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார் ஃபார் எவ்ரி திங். மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ.